Hi friends, welcome back to Kirthi Samayal. இன்னைக்கு நம்ம வந்து chicken tikka வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நீங்க oven இல்லாம அதுக்கு அப்புறம் grill pan இல்லாம நம்ம செய்ய போறோம். வாங்கி இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் வர லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ first தேவையான ingredients பார்த்தறலாம். இப்போ first வந்து marinate பண்றதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். chicken வந்துட்டு நான் ஒரு 250 grams வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். போன்லெஸ்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூபாக சின்ன சின்ன சைஸில் வந்துட்டு நம்ம ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு ஆனியன், சின்ன ஆனியனாக ரெண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு கொடமிளகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா திக்கான கர்டாக வந்து உள்ளே சேர்த்திக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு மிளகாத்தூள் அது வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வர அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கும் சேர்த்தே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே விட்டுக்கலாம். சிக்கன் வந்து உள்ளே சேர்த்திடலாம். ஒரு போன்லெஸ் சிக்கனாக வந்து சின்ன சின்னதாக ஒரு அளவுக்கு க்யூப் க்யூபாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அது இப்போ உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து இப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணி சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். அதுவும் இப்போ உள்ளே சேர்த்திடலாம். ஒரு ரெண்டு ஆனியன் சின்ன சைஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். குடமிளகாவும் அதே மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 hours 8 hours வரைக்கும் ஊற வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நைட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில் வந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து இதை நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இது அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ ஓவர் நைட் மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது நல்லாவே இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக் ஷாப்லலாம் கிடைக்கும். இதில் வந்து நம்ம வந்து சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஆனியன், அப்புறம் வந்து குடமிளகா, அப்புறம் சிக்கன், இதே மாதிரி ஃபுல்லாக லைனாக வந்து சொருகி வச்சுக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மற்றதையும் பண்ணிடலாம். இப்போ 4 ஸ்டிக்கில் இதே மாதிரி வந்து லேயர்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன், அப்புறம் குடமிளகா, சிக்கன், இதே மாதிரி லேயர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தோசைக்கல்ல வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இதாகிற மாதிரி, கவர் ஆகிற மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி லைனாக சிக்கன் வச்சுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். அதனால் இந்த ரெண்டு எஜ்ஜும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும்தான் நம்ம டிக்கா செட் பண்ணணும். எல்லா இடமும் வேகிற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே வெந்துடும். இப்போ டேஸ்டியான சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.